அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல், சம்பள அதிகரிப்பை உறுதி செய்தது அனுர அரசாங்கம். வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் விசேட தினம் இன்று. பாசிக்குடா கடற்கரைக்கு கடும் பாதுகாப்பு. கடவுச்சீட்டுக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்கள் மோசடி கும்பல் அட்டகாசம். நாட்டில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 1898 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இலங்கையில் இந்த 8 மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையை அச்சுறுத்தும் கொடிய நோய் தொட்டு. வாகன உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் தீவிரமடையும் மழை, வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். எமது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த அரசாங்கத்திடம் பணம் இருந்திருந்தால் அப்போதே அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை செய்திருக்க முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இன்று 3 மாதங்களில் கவலுமற்று பலர் கனவு காண்கின்றார்கள். இந்த நாட்டை கட்டியெழுப்பும் வரை எமது அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆணித்தரமாக சுட்டி காட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக என்று கருதப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த வாக்காளர் அட்டை விநியோகம் இன்று காலை 8 முதல் மாலை 6 வரை இடம்பெறும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 14 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதுடன் 2,034 நிலையங்கள் வாக்கு எண்ணும் நிலையங்களாக செயற்பட உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் இவருடைய நாடாளுமன்ற தேர்தலில் 1,74,30,354 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அருகம்பே சுற்றுலா தளத்திற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை தொடர்ந்து பாசிக்குடா கடற்கரைக்கு பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாசிக்குடா கடற்கரை இலங்கையின் புகழ்பெற்றதும் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களின் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. குறித்த பாசிக்குடா கடற்கரையில் தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகை தருகின்றனர். விடுமுறை தினங்கள் மற்றும் முழுமதி போயா தினங்கள் உட்பட பல்வேறு பண்டிகை காலங்களிலும் வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளால் பாசிக்குடா கடற்கரை நிறைந்து காணப்படும். குறித்த கடலில் மகிழ்ச்சியான முறையில் நீராடி மகிழ்வதற்கும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து ஓய்வு நேரத்தை கழிப்பதற்குமாக பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. பாசிக்குடா கடற்கரை தொடரில் போலீசார் மற்றும் கடற்கரையினர், சுற்றுலா போலீசார் உட்பட பல்வேறு வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 24 மணித்தியாலமும் குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்தனர். கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் மோசடி கும்பல்களின் செயற்பாடுகளும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குடிவரவு திணைக்களத்திற்கு முன்பாக உருவாகியுள்ள வரிசையில் முன்வரிசை பிடிப்பதற்கு குழுவொன்று 5,000 ரூபாயை அறவிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளாந்தம் சுமார் 2,000 பேர் கடவுச்சீட்டினை பெற வரிசையில் காத்திருக்கின்றனர். அத்துடன் 1,000 பேர் கடவுச்சீட்டுக்கான திகதி வழங்கப்படும் டோக்கனுக்காக நிற்கின்றனர். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் கும்பல் முன்வரிசைக்குள் நுழைவதற்கு 5,000 ரூபாய் அறவிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைக்கு அடிமையானவர்கள் அதிகாலையிலிருந்து வரிசையில் நிறுத்தி வைப்பதாகவும் மதிய வேளையில் அந்த இடத்தை 5,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தேவையானவர்களுக்கு வழங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. நாட்டில் 2024 ஜனவரி 1 முதல் அக்டோபர் மாதம் 25 வரை காலப்பகுதியில் 1,818 விபத்துகளில் 1,898 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது
போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக வீதிகள் அதிகளவில் வழுக்கும் தன்மை கொண்டவையாக உள்ளன. குறிப்பாக மலைநாட்டின் பல பகுதிகளில் வளைவுகள் மற்றும் பள்ளமான வீதிகளில் அவதானமாக பயணிக்க வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மை காலமாக நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு தொடர்பான 2 நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளை, காளி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் 1 நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கையை தட்டமை இல்லாத நாடாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனப்படுத்திய போதிலும் கடந்த ஆண்டிலிருந்து நாடு மீண்டும் நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் வெளியீட்டின்படி நவம்பர் 4 முதல் 9 வரை சிறப்பு தடுப்பூசி வாரமாக அறிவிக்க சுகாதார அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் 20 to 30 வயதுக்குட்பட்டவர்களில் பதிவாகியுள்ளன. இந்த நோய் குழந்தைகளுக்கு, குறிப்பாக 9 குழந்தைகளுக்கு பரவுகிறது. 20 to 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தட்டமை மற்றும் ட்ரூபெல்லா தடுப்பூசியும், 9 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தட்டமை தடுப்பூசியும் போடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக புதிய வாகன பதிவுகள் மற்றும் வாகன பெயர் பதிவுகளின் போது இலக்க தகடுகளை வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி புதிய வாகன பதிவின் போது வாகன உரிமையாளர்களுக்கு வாகன இலக்க தகடு வழங்காமை குறித்து கடிதம் ஒன்று வழங்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எனவே மறு அறிவித்தல் வரை வாகன உரிமையாளர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்த வேண்டாம் என போலீஸ் மா அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் புதிய அரசாங்கம் இதுவரை கவனம் செலுத்தவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 6 முதல் மழை தீவிரமடையும் என்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் 5 வரை இடையிடையே சிறிய மழை கிடைக்கும். எதிர்வரும் 6 முதல் மழை தீவிரமடையும். எதிர்வரும் 9 முதல் 23 அதிகாலை மற்றும் காலை வேளைகளில் குளிரான வானிலை நிலவும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வகையில் வளிமண்டல நிலைமைகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 mm அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.